மாதம் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி பிலவ ஆண்டு வைகாசி 14ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன், புதன், சந்திரன், குரு. இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் 5:52. திதி இன்று பிற்பகல் 12:56 வரை. திவிதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:05 வரை கேட்டை, பின்பு இரவு 11:43 வரை மூலம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:43 வரை அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். குறிப்பாக ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமமான நாள், அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன். மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளியிடங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் காலதாமதமாக நிறைவேறும். செய்யும் செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிசதிசை தெற்கு எண் 8. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். வாக்குவாதங்களை தவிருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடினமான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பங்காளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். குறிப்பாக பெண்கள் விட்டு கொடுத்து செல்வது சாலச்சிறந்தது. கடகராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாரிசுகளின் செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். கடகராசி அன்பர்கள், பெண் பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கடகராசி அன்பர்கள் ராமர் வழிபாடு செய்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். மகிழ்ச்சியான நாள். சிம்மராசி அன்பர்களே, உயர்கல்வியில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும். வீடு பராமரிப்பு செய்வது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சிம்மராசி அன்பர்கள். இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மூன்றாவது, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4.
மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, சிறு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி அன்பர்கள், திருப்பதி சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும், சிந்தனைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக நடக்கக்கூடியவர்கள். குழந்தைகளுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். மனைவி வழி உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், அறிமுகம் ஏற்படும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதாவது நரசிம்மமூர்த்தியை ஒரு தயிர் சாதத்தை படைச்சி எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னா நரசிம்மமூர்த்தி உங்களுக்கு உடனேயாக அருள் புரிவார். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் எண்ணிய எண்ணங்களை செயல்வடிவை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாகனம் தொடர்பான பழுதுகளை சரி செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த பெண் தேடிட்டு இருக்கவங்களுக்கு சில தாமதங்கள்லாம் ஏற்படும். அந்த தாமதங்களை குறைக்கணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன். முருகனை மனதார பிரார்த்தியுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். விருச்சிக ராசியில் என்ன ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, படிப்பில் ஆரம்பத்தில் சில மந்தமாக இருப்பார்கள். அந்த மந்தத்தன்மை போக்குவதற்கு படிப்பில் ரொம்ப ஆரோக்கியம், அறிவு, ஆற்றல் இதெல்லாம் வரணும். அதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு நல்லபடியாக படிப்பு வரும். இந்த கவிதை எழுதுறது இது மாதிரியான செயலில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசி மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஒரே ஒரு அந்த படிப்பை கொடுக்கக்கூடியவள் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தான். இந்த திருவானைக்காவலில் இருக்கிற என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, அந்த அகிலாண்டேஸ்வரியை வணங்கினா ஒரு மிகப்பெரிய பலனை அவள் தருவாள். எப்படி சார் தருவா அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவு, ஆற்றல், கவிதைத்தன்மை இதெல்லாம் கொண்டவர்கள் அகிலாண்டேஸ்வரியை வணங்க வேண்டும். சார், நான் படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு கல்வி ஞானமாவது வேணும் அப்படின்னா உடனே திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். 2 தெய்வங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே அழகாக இருக்கக்கூடிய 2 அம்பாள். ஒன்று திருவற்றியூர் வடிவுடையம்மன், நின்ற கோலம்தான் அம்பாள், அவ்வளோ அழகாக இருப்பாள். இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு அழகுக்குன்னு கொடுக்கணும்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான், த பிக்கஸ்ட்டு பவர் சென்டர். அதே மாதிரி அறிவுக்கு பிக்கஸ்ட்டு பவர் சென்டர் யாருன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தான். அந்த அகிலாண்டேஸ்வரியை பிடித்து கொண்டால் நன்மைகள் நடக்கும், அறிவு பெருகும், குழந்தைகளுக்கு அறிவு சிறந்து விளங்கும். குறிப்பாக இந்த தாய்மார்கள்லாம் என் குழந்தை படிக்க மாட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பரிகாரம் பண்ணுறது, என்னென்ன செஞ்சால் என் குழந்தை படிப்பான், பேச்சு வரும். சில குழந்தைகளுக்கு தித்து வாயாக இருக்கும், பேச்சு வரணும். இதெல்லாம் வந்து கடவுளை நிறைய பரிகாரங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. பரிகாரங்களே தேவையில்லை,
திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்து அங்கே உங்கள் குழந்தையை கூட்டி சென்று அகிலாண்டேஸ்வரியை காமியுங்கள். அவங்க என்னைக்கு அந்த அகிலாண்டேஸ்வரியை அந்த குழந்தைகள் தரிசனம் பண்ணுறாங்களோ அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வேணால் இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நன்மை நடக்கும். மிகப்பெரிய டெம்பிள் அது, நீங்கள் போய் பாருங்கள், அதிசயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தானாக நடக்கும் என்பது ஐதீகம். ஏன்னா போனவங்களுக்கு தான் தெரியும் அந்த அகிலாண்டேஸ்வரிய சக்தியை பற்றி. நான் போயிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு, நீங்களும் சென்று வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். உங்களின் மீது இருந்த அவப்பெயர்கள் படிப்படியாக குறையும். செய்யும் முயற்சிக்கேற்ப லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷதிசை தெற்கு என் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது வித்தின் 15 days திருமணம் நிச்சயிக்கப்படும். ஷோர்ட் ஷார்ட்டாக திருமணம் நிச்சயிக்கப்படும். உடனே வேலை, நல்ல ஜீவனம் கிடைக்கும், கை நிறைய பலன் கிடைக்கும், பணம் வரும், வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஆகவே யாரும் பயப்பட வேண்டாம், உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை தனுசு ராசி என்பவர்கள் வாழ்வார்கள். மகர ராசி என்பவர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் பேச்சிற்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான விதிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கையும் செல்வாக்கும் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்டதிசை வடக்கு என் 6 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உடன் பிறந்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத செய்திகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை அறிந்து கொள்வீர்கள். உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும். அரசு தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாகத்தான் கிடைக்கும். ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷ்டதிசை தெற்கு என் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சூழ்நிலைக்கேற்ப பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மற்றவர்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. இழுபறியான செயல்களை செய்து முடித்து பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷதிசை மேற்கு என் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும், அறிமுகம் கிடைக்கும். மீனராசி என்பர்கள் குறிப்பாக ரொம்ப இந்த சுட்டித்தனம்லாம் பண்ணுவாங்க மீனராசி என்பர்கள். அவர்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான டெம்பிள்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, தரிசனம் செய்து வாருங்கள்.